ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் வீட்டு மாவு வச்சு பிளாக் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தானே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக மொறு மொறுன்னு வந்திருக்குது இந்த கடையில் வந்து கலக்கலா பிஸ்கெட்ஸ் இல்லை டைமண்ட் பிஸ்கெட்ஸ் ஆட்டுக்கால் பிஸ்கெட்ஸ்னு விற்கும் கோதுமை மாவு வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க நம்ம மைதா வேணால் மைதாவும் போட்டுக்கலாம் இது கோதுமாவில் செய்யலாம் ஹெல்த்தியாக சுகர் வந்து நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதோட கம்மி ஹாஃப் கப்பு நீங்கள் சுகர் ரொம்ப எடுத்துக்க மாட்டீங்க வேண்டாம்னா அரை கப்பு கூட போதும் அந்த சுகரை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போது மிக்ஸியில் இந்த பொடி பண்ணியாச்சு அப்போ தான் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும் மாவில் மாவில் கொட்டிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த சுகர் ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு முக்கால் கப்பு இருந்தால் கூட போதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கோங்க இந்த பாருங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ இல்லை நெய் வேணா நெய் ஊற்றிக்கோங்க இல்லை என்னென்னா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி நாலு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க ஈக்குவலாக மூணு வந்துச்சுன்னா மூணு நாலு வந்துச்சுன்னா நாலாக பிரிச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் ரொம்ப மெலீசா சப்பாத்திக்கு மாதிரி தட்டக்கூடாது கொஞ்சம் ஒரு டூ இன்ச்சு திக்னஸ் வேணும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் வேணும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த கடையில் விற்கிற பிஸ்கெட்ஸ் மாதிரியே இருக்கும் நான் ஒட்டுதுன்னு சொல்லி சுகர் போட்டிருக்கோம் அதனால் ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் நம்ம மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சி இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டாது உங்களுக்கு அன் இவன் சைஸை வந்து கட் பண்ணிக்கிறோம் அப்படியே ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதுன்னு நம்மளுக்கு டைமண்டாக வேணும்னா டைமண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் ஸோ இதை ப்ளாக்காக வேணும்னா ப்ளாக் பிளாக்காக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் இது பார்க்க அழகாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சைடில் நீங்கள் வெட்டி வச்சதையும் திருப்பி சப்பாத்தி மாதிரி திரட்டிவிட்டு நீங்கள் அதுமாதிரி போடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த பக்கம் எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க காய் வச்சுட்டு அடுப்பு வந்து மிதமான தான் வைக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒரு நாலு நாளாக போடுங்க மெதுவாக ஸ்லோவாக எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி பிஸ்கெட்ஸ் கிட்டே இப்போ இதில் போட்டுடலாம் நல்லா போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கருக்காமல் வரும் எல்லாமே ஒரே கலரில் வரும் இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்குல்ல டைமண்ட் பிஸ்கெட்ஸ் டைமண்ட்ஸ் நான் பண்ணல ஆக்சுவலி பிளாக் தான் பண்ணேன் ஏன்னா இது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ஃபோர் இன்ச் திக்னஸ் வச்சு தேய்க்கலாம் அது வேக லேட்டாகும் இதுவே ஆக்சுவலி லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால ஒரு உங்களுக்கு ஒரு செவன் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கே பாருங்க அழகாக இருக்குல்ல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு சுகர் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஹாஃப் கப்பே போதும் ரெண்டு கப் கோதுமாவுக்கு ஹாஃப் கப் சக்கரை போதும் நான் வந்து ரெண்டு கப் கோதுமைவுக்கு முக்கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா வந்திருக்கு கலரு ஃபஸ்ட்டு சூடாக எடுத்தோன்னே உங்களுக்கு மொறுமொருன்னு இருக்காது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்கெட் வந்து கட்டியாகும் மொறுமொறுப்பு வரும் கன்சிஸ்டன்சி வரும் அழகாக இருக்குது பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆறிடுச்சு இது நல்லா ஹீட் ஃபுல்லாக ஆறிட்டோன்னே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒன் மந்த் கூட அப்படியே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆட்சி சமையல்